இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைப்ரரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். கனடாவில் டொராண்டோ நகரில் இருக்க ஒரு லைப்ரரி தான். இந்த லைப்ரரி பேர் வந்து டொராண்டோ குறிப்புதவி நூலகம். இந்த லைப்ரரி பார்த்திங்கன்னா 1977 வருஷத்தில் திறந்துருக்காங்க. இந்த லைப்ரரியில் 6 ஃப்ளோர் இருக்குது, அதாவது 6 தளங்களை கொண்டுள்ளது தான் இந்த லைப்ரரி. இந்த 6 ஃப்ளோர் வந்து டொராண்டோ பொது நூலக அமைப்போட ஒரு பகுதி. இந்த நூலகம் வந்து ரேமன் மோரியாமா அப்படின்றவரால் வடிவமைக்கப்பட்டது. இங்குள்ள புத்தகங்கள் வந்து வெளியே யாருக்கும் தர்றதில்லை. வீட்டுக்கு கொண்டு போய் படிக்கிறதுக்கோ வெளியே கொண்டு போய் படிக்கிறதுக்கோ ரூல்ஸ் கிடையாது. இந்த லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் புக்ஸ் இருக்குது. 15 லட்சம் புக்ஸு. இந்த நூலகத்தில் தமிழ் நூல்கள் கூட இருக்குது, அகரமுதலி நூல்கள் முதற்கொண்டு. இந்த லைப்ரரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் டவுன் டொராண்டோ அப்படின்ற ஒரு ஏரியாவில், கனடாவில் யாங்கே வீதியில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.